மறைந்து வெளிப்படையாக இருந்து தொகாங்கிய தொடர் தொடர்ந்து சொல்லும்போது ஒரு சொற்கள் பல தொடர்ந்து பொருள் தருவது தொடர் என்று அழைக்கப்படுகிறது. இங்க நம்ம பார்க்கக்கூடிய பகுதி தொடர்ந்து நம்ம ரெண்டு வகைப்படும் தொகையிலே தொடர் தொகாங்கிய தொடர். தொகை என்று சொல்வது சொற்கள் இரண்டு சொற்களுக்கு இடையே வேற்று மறுப்புகளோ சில சொல்லுறுப்புகளோ வேறு உறுப்புகளோ மறைந்து வருவது தொகையிலே தொடர். தொகாலி தொடர்கள் வெளிப்படையாக வருவது தொகாலி தொடர் வெளிப்படையாக வருவது தொகாலி தொடர்கள் ஒன்பது வகைப்படும் எடுபாய் தொடர் விழித்தொடர் இணைமுற்று தொடர் பெயரச்சர் தொடர் வினையச்சர் தொடர் வேற்றுமை தொடர் விடைச்சர் தொடர் உரிச்சர் தொடர் அடுப்பு தொடர் என ஒன்பது வகைகளாக வந்து பார்க்கலாம். நம்ம என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கக்கூடிய பகுதி நம்ம எழுவாய் தொடர் பார்க்கலாம், விழி தொடர் பார்க்கலாம், வினைமுற்று தொடர் பார்க்கலாம், பெயரச்சு தொடர் வினைச்சு தொடர் மட்டும் நம்ம பார்க்கலாம். மற்ற வகைகள் அடுத்த வகைகள் வார்த்த வகைகள் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே பார்க்கப்படுது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கப்படுது எழுவாய் தொடர். எழுவாய் என்பது யார் சொல்லுதுன்னா அந்த பேசக்கூடிய கருத்தாவை குறிக்கக்கூடியது. அங்க யார் பேசுகின்றார்களோ அந்த கருத்தாவை குறித்து வரக்கூடியதான் எழுவாய். எழுவாய் என்பது பேசக்கூடிய கருத்தாவை குறித்து வரது. ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்ப பார்க்க சூரியன் உதித்தது. சூரியன் இருக்கிறது என்னவாக இருந்ததுன்னா எழுவாய். உதித்ததுங்கிறது பார்த்தீங்கன்னா பயனில். அப்போ ஒரு எழுவாய் பயனிலே கொண்டு முடிவது எழுவாய் தொடர்ந்து நடைபெற்றது. ஒரு எழுவாய் பயனிலே கொண்டு முடிவது எழுவாய் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த பயனிலை என்னென்ன பயனிலைகள்லாம் சேர்ந்து வருது எழுவாயோட, இந்த எழுவாயோட என்னென்ன பயனிலைகள்லாம் சேர்ந்து வருது சொல்லி பார்க்கும்போது ஒண்ணு பெயர் வரலாம். எழுவாய் கூட பெயர் தொடர்ந்து வரலாம், இல்லாட்ட வினை தொடர்ந்து வரலாம், இல்லாட்ட வினா கேள்வி கூட என்ன செய்யலாம் தொடர்ந்து வரலாம். இந்த மூன்றும் தொடர்ந்து வருவதுதான் என்ன சொல்ல எழுவாய் தொடர். இப்ப எழுவாய் தொடர் சொல்லும் பொழுது ஒரு எழுவாய் பயனிலை கொண்டு முடிவது எழுவாய் தொடர் நடைபெறுகிறது. எழுவாயுடன் தொடர்ந்து பெயரோ வினையோ வினாவோ கொண்டு முடிவது எழுவாய் தொடர். அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு வகைகள் பார்த்தா உங்களுக்கு புரியணும். ஒரு வகையில் பார்க்கலாம். முதல்ல வந்து பெயருக்கு ஒரு வகைகள் பார்க்கலாம். அது எடுத்துக்காட்டு வழக்கமாக பார்க்கலாம். கண்ணன் பாடினான். இப்ப கண்ணன்ங்கிறது எழுவாய், பாடினாங்கிறது வினை. இது வினை பயனிலை கொண்டு முடியக்கூடியது. இன்னொரு எடுத்துக்காட்டு, கலா யார், அது எதை கொண்டு முடியுது, வினை கொண்டு முடியுது. அப்போ கண்ணன் பாடினான், பாடினார்ங்கிறது வினையை கொண்டு முடிஞ்சதுனால அது என்ன சொல்றா வினை பயனிலை சொல்றோம். வினை எழுவாய், அது எழுவாயில வினையை கொண்டு முடியக்கூடிய சொல்றோம் வினை பயனிலை. இது பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் பயனிலை குறிக்கக்கூடியது. அடுத்து பார்க்கும் பொழுது கலா யார், யாருங்கிறது எதை குறிக்குதுன்னா வினையை கொண்டு முடியதுனால அது எதை குறிக்குதுனா வினை பயனிலை. வினை யாருங்கிறது வினை, வினா கொஸ்டின், வினா கொஸ்டின் அது சொல்லும் பொழுது வினா பயனிலை. இப்ப நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ரெண்டு உதாரணங்கள் கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே பார்த்த எழுவாய் தொடர் சொல்லும் பொழுது எழுவாய் பயனிலை கொண்டு முடிவது எழுவாய் தொடர். அப்ப அந்த பயனிலை என்னென்ன பயனிலை கொண்டு முடியலாம், பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை. வினா பயனிலை வினை பயனிலைக்கும் வினா பயனிலைக்கும் நம்ம உதாரணம் கொடுத்துக்கிறோம். அடுத்தது பெயர் பயனிலைக்கு ஒரு உதாரணம் கொடுக்கும் பொழுது பார்க்கும் பொழுது கண்ணன் கவிஞர். கவிஞர் எதை குறிக்கிறதுனா பெயர், பெயர் பயனிலை.
சொல் பேசக்கூடிய ஒரு கருத்தாவை குறிக்கக்கூடியது. அப்ப எழுவாய் உங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு எழுவாய் எதை கொண்டு முடியுது? பயனிலை கொண்டு முடியுது. அப்படி எழுவாய் வெளியில கொண்டு முடியுதான் எழுவாய் தொடர். இப்ப எடுத்துக்காட்டு சூரியன் உதித்தது. சூரியன்றது எழுவாய், உதித்தது என்பது பயனிலை. இப்ப இந்த உதித்தது பார்க்கும் பயனிலை பார்க்கும்போது இந்த எழுவாய் வந்து எத்தனை விதமான பயனில முடியலாம்? பெயர்ல முடியலாம், வினையில முடியலாம், வினாமல் முடியலாம். அப்ப இது என்ன சொல்லுவாங்க? பெயர் பயனிலை, இது வினை பயனிலை, இது வினா பயனிலைன்னு இருக்கு. இது வந்து ஒன்பது கொஸ்டின்ல ஒருவரை பெண் கேள்விட்டு கேட்கிறாங்க. பரிசையில இலக்கணத்துல ஒரு கேள்வி கேட்டுட்டு அது என்ன பயனிலை சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நம்ம தெளிவாக முடிகிற சொல்லு நம்ம கரெக்டா படித்து பார்த்து வச்சோம்னா நம்ம ஆன்சர் எழுதலாம். படிச்சுட்டு பாருங்களேன், கண்ணன் கவிஞர் ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க பரிசையில. இப்ப நம்ம பார்க்கணும், கவிஞர் முடிகிற பாரு, கவிஞர் பாங்க என்ன பயனில் கேட்டார்? பெயர முடியுது, கவிஞருக்கு பெயர், அதனால பெயர் பயனில். அடுத்த பாங்க கண்ணன் பாடினார், பாடினான்றது கண்ணன் எழுவாய், பாடினான்றது ஒரு வினை, வினை கொண்டு வந்தீங்கிறது வினை பயனில். இப்ப கலா யார் யார் வினா கொஸ்டின் கேட்கிறோம் நம்ம இல்லையா, அந்த யார் நமக்கு வினாவை கொடுக்கிறனால வினா பயனில். இதெல்லாம் தேர்வு பின்னாடி முப்பது கொஸ்டின்கள் இருக்கு, பரிசு கண்டிப்பாக அது கேட்பாங்க. ரெண்டாவது வகை பார்த்தா வெளித்தடம் எளிமையா அழைத்தல் பொருள் வரக்கூடியது. நம்ம ஒருத்தர் அழைத்தோம் இல்லையா, அந்த அழைத்தல் பொருள் அங்கே எந்த மறைவும் கிடையாது, வெளிப்படையாதான். இப்ப அந்த அழைத்தல் பொருள் ரொம்ப கண்ணாப்படி வினை தொடர்ந்து வருது. அழைத்தல் பொருள் வினை தொடர்ந்து வருது, நமக்கு வினை தொடர்ந்து வருது. இப்ப அம்மா வாதவா படிமுள்ள வினைதான் தொடர்ந்து வரக்கூடியது. மூன்றாவது வகை பார்த்தா வினை முற்று தொடர். வினை முற்றுனா ஒரு வினை முற்று பிறகு வினை முற்று தொடர், அங்க முற்றுல முடியும், முற்றுப்புடிதான் அது. ஒரு வினை முற்று பெறுவது வினை முற்று என்று அழைக்கப்படுகிறது. இப்ப இங்க பார்க்கும்போது வினை முற்று தொடர் சொல்லி பார்க்கும்போது விளக்கணம் கொடுக்கும் போது ஒரு வினை முற்று பெயரை கொண்டு பாடினால் கண்ணன் உதாரணம், இந்த பாடினால் வினை முற்று கண்ணைங்கிறது பெயர். ஒரு வினை முற்று பெயரை கொண்டு முடிவது நமக்கு என்னதான் வினை முற்று கிடையாது. நமக்கு வந்து பரிசுல கேள்விக்கு முக்கியமா கேட்கக்கூடியது அது எழுதிடலாம் என்ன, இது என்ன நமக்கு இலக்கணத்துல வருது சொல்லி பார்க்கும்போது இது வினை முற்று தொடர். பாடினால் கண்ணைக்கு சொல்லும் போது ஒரு பாடினால் வினை முற்று பெயரை கொண்டு முடிவது சரியா பார்த்தோம், நல்ல கவனிச்சுட்டீங்க. மீண்டும் அடுத்த வகுப்புல அடுத்த வகையில் பார்க்கலாம். நன்றி மேடம்.